ஷாலும் வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவரைக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு சூப்பரான பொரியல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அயன் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அந்த அவரைக்காய் சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடணும். அந்த கொஞ்சமாவது ஒரு 25% பொட்டேட்டோ குக் ஆகிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அவரைக்காவை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். அவரைக்காவை எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த விதையோடையே கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொட்டேட்டோ நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் வந்து அவரைக்காய் அதிகமாகவும் பொட்டேட்டோ குறைவாகவும் சேர்த்திருக்கேன். சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வதங்கணும். இதில் தண்ணி விட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி இடைக்கி இடைக்கி கிளறி விட்டு விட்டு குக் பண்ணால் சூப்பரான அவரைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். இது அடிக்கடி போய் ஸ்டிக்காகவும் நல்லா எடுத்து எடுத்து விட்டு கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா அதில் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு மஞ்சள் பொடி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேகமாக தண்ணி விட்டு குக்காக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட விடவே உங்களுக்கே தெரியும் அது ஒட்டாமல் தண்ணி விட்டுட்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே தண்ணி விட்டு நல்லா குக் ஆகிருக்கும். சீக்கிரமாக இது குக் ஆகிரும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பொட்டேட்டோவும் வதக்கிட்டோம். அவரைக்காய் சீக்கிரமாக குக் ஆகக்கூடியது. அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கும்போது நல்லா குக் ஆகிரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா கலர் மாறிடுச்சு. ஆனாலும் சிலதெல்லாம் போய் ஸ்டிக் ஆகிருக்கும். அதை மட்டும் எடுத்து எடுத்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்களேன் பொட்டேட்டோ வந்து எவ்வளோ சீக்கிரம் குக் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி உடைச்சா உடையணும். இப்போ பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேங்க. பாருங்கள் எப்படி உடையுது பாருங்கள். நல்லா மசியுது. நல்லா குக் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம இதில் சாம்பார் பொடி போடும்போது அதில் எல்லா விதமான மசாலாவும் இருக்கிறனால நமக்கு வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக மிளகாய் தூள். எப்பயுமே நான் மிளகாய் தூள் டிஷ்ஷுக்கு சேர்த்துறது எதுக்குன்னா காரத்துக்காக இல்லை, அதோட கலர் நல்லாயிருக்கும். காஷ்மீரி ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு ரெசிபிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா இதை போட்டு ஒரு 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 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும். அந்த மசாலா பொடிங்களோட பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா குக்காகிருக்கு. நல்ல வாசனையாக இருந்தது. இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சுட சுட சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாப்புல கொத்தமல்லியெல்லாம் போட்டு வதக்கி இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு நீங்கள் பூண்டும் சேர்த்திக்கோங்க. நான் பூண்டு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து அவரைக்காய் சேர்த்தும் போது பூண்டையும் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது சொல்ல மறந்துட்டேன். அதனால் அதை கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான அவரைக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிருச்சு. நாங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டோம். இதெல்லாம் எங்களோட ஃபேவரட் வெஜிடபிள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹெல்தியும் கூட. அதனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பொட்டேட்டோவோட சேர்த்து கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்லேயும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.